மகாசிவராத்திரி விழாவை ஒட்டி தமிழகத்தில் உள்ள பல்வேறு சிவன் கோயில்களில் பக்தர்கள் விடிய விடிய வழிபாடுகள் நடத்தினர். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நடந்த சிவராத்திரி விழாவில் பக்தர்கள் நடராஜரை வழிபட்டனர். கோயிலின் கிழக்கு கோபுரத்திற்கு அருகே உள்ள விளக்கேற்றும் பகுதியில் அகல் விளக்குகளை ஏற்றி வழிபாடு நடத்தினர். இரவு முழுவதும் நடராஜர் கோவிலில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தபடியும் பிரகாரங்களை சுற்றி வந்தபடியும் விளக்கேற்றி வழிபட்டனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு சென்னை திருவொற்றியூர் முத்தப்பர் ஆலயத்தில் எங்கும் கண்டிராத ஒரு மில்லி அளவிற்கான அணு லிங்க தரிசனம் ஸ்படிகலிங்கத்திற்கு பக்தர்கள் தங்கள் கைகளாலேயே அபிஷேகம் செய்தனர். ஜோதிலிங்கம், ஸ்படிகலிங்கம், பனிலிங்கம், சிவசக்தி லிங்கம் உள்ளிட்ட ஆறு வகை வடிவிலான லிங்கங்கள் பக்தர்கள் வழிபடுவதற்காக வைக்கப்பட்டன. திருவொற்றியூர் ஈசானிமூர்த்தி கோவில் தெருவில் அமைந்துள்ள 21 அடி வெள்ளை லிங்கத்திற்கு அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த புராணசிங்குபாளையம் பம்பை நதீஸ்வரர் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சிவலிங்கம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரியை முன்வளாகத்தில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் பழைய பஸ்ஸம் அருகில் உள்ள ஆதிபாலீஸ்வரர் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு மாலை 1008 சங்காபிஷேகமும் பின்னர் 12 ஜோதிலிங்கத்திற்கு 4 கால பூஜைகளும் நடைபெற்றது. மேலும் லிங்கத்திற்கு பாலாபிஷேகம் செய்தனர். சிவன் பார்வதி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காட்டி ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் கோயிலில் சிவராத்திரி விழாவையொட்டி கூட்டு சிவலிங்க பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பக்தர்களுக்கு களிமண்ணால் தயார் செய்யப்பட்ட சிறிய அளவிலான சிவலிங்கம், ருத்ராட்சம், அட்சதை, நிவேதன பிரசாதம், விபூதி, குங்குமம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சிவாரச்சாரியார் மந்திரங்கள் கூற பக்தர்கள் தாங்கள் வைத்திருந்த சிவலிங்கத்துக்கு பக்தர்கள் அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.